ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திக் தீபிகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு மார்னிங் டு நைட் ரொட்டீன் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி இருக்கும். மண்டே மார்னிங் ஒரு 10 மணிக்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு செடிக்கெலாம் தண்ணி விடலான்னு போயிருந்தோம். அப்போ தான் பார்த்தோம் நிறைய சப்போட்டா கொய்யா இதெல்லாம் வந்துட்டு அணில் கடிச்சு வேஸ்ட் பண்ணி போட்டிருந்தது. செடியிலேயே நிறைய காயெல்லாம் பெருசாக இருந்துச்சு. ஸோ பெருசாக இருக்கிற காய்களாம் பார்த்து நல்லா பறித்து எடுத்துக்கிட்டோம். ஒரு பாதி பக்கெட் அளவுக்கு வந்திருந்தது. இந்த சீசனில் 3rd time இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். நிறையவே வந்துட்டு இந்த மாதிரி காய் பிடிச்சிருந்தது. அடுத்த ஹார்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி தான் ரெடியாக இருக்குது. இது வந்து தேன் வாழைன்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே தெரியும், ஒன்று வந்து நல்லா பெருசாக இருக்குது, இன்னொன்று வந்து சின்னதாக இருக்குது, இன்னொன்று இப்போ தான் வந்துட்டு பூ விட்டு இருந்துச்சு. ஒன்று மாற்றி ஒன்று ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பறித்த சப்போட்டா எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருந்தோம். ஏன்னா அது மேலே வந்து பால் வந்து இருக்கும். ஸோ நிறைய பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டோம். அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா பழுக்க வச்சுக்கலாம். இன்றைக்கி சப்போட்டா மட்டும் இல்லாமல் கொய்யாவும் வந்துட்டு ஒரு சிலர் கிடச்சிருந்தது. கலர் வந்து கொய்யா காய் மட்டும் நம்ம வந்துட்டு பறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தான் நம்மளோட மரத்தில் இருந்து காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் ஆரோஸ் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிடுச்சு. அம்மா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா களி, ராகி களி வந்துட்டு அம்மா பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் உங்களோடய ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ராகி களியில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ணுவாங்க. வெறுமா களி பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ரைஸ் போட்டு பண்ணுவாங்க. நாங்கள் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி பச்சரிசி ஆட் பண்ணி அதில் மாவு ஆட் பண்ணி தான் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ முதல்ல சாப்பாட்டுக்கு வந்து உல வச்சிடலாம். அது தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நான் அரிசியெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பச்சரிசி வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதே கப் அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்திருக்கு. நீங்கள் ராகி அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டபுளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி தான் எப்பவுமே வந்துட்டு பண்ணுவோம். இப்போ சாப்பாட்டுக்கு உல கொதிச்சதுமே வந்துட்டு அரிசி எல்லாமே போட்டுட்டேன். அரிசி ஆட் பண்ணி பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். பொங்கி வந்த உடனே ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ராகி ரொம்பவே நல்லது, ரொம்ப பாடிக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். எங்கள் வீட்டில் வெயில் காலம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெய்லி கூழ் வந்துட்டு அம்மா செஞ்சுருவாங்க. மழை காலத்தில் இந்த மாதிரி களி அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். அப்படி இல்லாட்டி ராகி கஞ்சி, இது வந்துட்டு ரொம்பவே ஈஸி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு பொங்கி வந்த உடனே எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வந்து கொஞ்சமாக அம்மா வடித்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அதில் ராகி மாவை கொட்டிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு உடனே பொங்கி வர்றதுக்கு முன்னாடி ஸ்லோ பண்ணிட்டாங்க. அப்படியே விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். எனக்கு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு வேக வைக்கணும்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அப்படியே வந்துட்டு மேலே இருக்கும். 10 நிமிஷம் அப்படியே வேக விடும்போது ரைஸும் நல்லா வெந்துடும், அதே போல் ராகி மாவும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு குச்சி மாதிரி அம்மா ஒன்று வந்து வச்சிட்ருப்பாங்க. அதில் தான் வந்துட்டு இந்த களி கலரத்துக்கு அதுக்கப்புறமா ஏதாச்சும் பலகாரம் செய்யும்போது ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணணுன்னா இதை வச்சு தான் வந்துட்டு அம்மா யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி தொட்டு எடுக்கும்போது ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. பொங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டாங்க இல்லையா, அதுலேருந்து அது வந்து களி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் வந்துட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டாங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சமாக தண்ணி மட்டும் அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி களி கலரை கொடுத்துட்டாங்க. களிக்கு ஒரு சூப்பரான காம்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கீரை குழம்பு, இந்த வெந்தய குழம்பு, இந்த மாதிரி இதுவெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே போல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். இது எல்லாமே களியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், களி வந்து எங்கள் வீட்டில் மென்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு எதனா தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போவும் அதே தான் கேட்குறேன், உங்களுக்கு அதுக்கான காரணம் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 4 மணி வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா முறுக்கும் ஆனியன் பக்கோடாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரெண்டுமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சேன். ஆனியன் பக்கோடாவே பாதி தான் சாப்பிட்டேன், அதுக்குள்ளேயே ரொம்ப வயிறு ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு. முறுக்கு கொஞ்ச நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், ஸோ அதனால் அப்படியே எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தோம். முதல்ல எது சாப்பிட்ணுமோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வாழைத்தண்டம் வந்துட்டு நாங்கள் அறுவடை பண்ணியிருந்தோம். நேந்தளம் பழம் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், அதை ஆல்ரெடி பொங்கல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
பொங்கல் வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டில் குட்டி குட்டியாக மணி பிளான்ஸ் இப்போ தான் வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன். இப்போ டெரஸ்லேயும் சின்ன சின்ன செடிங்கள்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது சீக்கிரமாக பெரிய கார்டனாக மாறணுன்றது என்னோடய ஆசை. அதுக்கான முதல் ஸ்டெப்பை நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். எதுவுமே வந்துட்டு நம்ம முதல்ல ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் முக்கியம். அதுக்கடுத்து அது தன்னால் வந்துட்டு பெருசாகிட்டே போகும். இது என்னோட நம்பிக்கை. முதல்லயே வந்துட்டு பெருசாக பண்ணணும்னு நினச்சா வந்துட்டு கண்டிப்பாக முடியாது. ஸோ சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் கார்டனிங் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக நிறைய வீடியோஸ் வந்துட்டு வரப்போகுது. இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான வேலை ஒன்று வந்துட்டு பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு முதல்ல முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்படி என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறது தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரட்டி மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நம்ம ஹர்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா அரைச்சி காய வச்சு எடுத்து வச்சுருந்தது தான். எல்லா நேரத்துலேயும் நம்மளுக்கு வந்து எல்லா ஹர்ப்ஸும் வந்துட்டு கிடைக்காது. நம்மளுக்கு எல்லா ஹர்ப்ஸும் கிடைக்கும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி நான் வந்து காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து கெட்டும் போகாது. அதே போல் நம்மளுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் இந்த வரட்டி மாதிரி தட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஹர்ப்ஸு, இது எல்லாமே வந்துட்டு நான் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 லிட்டருக்கு ஒரு 20 பீசஸ் இந்த மாதிரி நான் எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்சும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணவே கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்துட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம். நல்லா சூடாகி அதோடய அரோமா வந்துட்டு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுரை வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து புது எண்ணெய், நம்ம வீட்லேயே வந்துட்டு காய் எல்லாமே உடச்சி போட்டு செக்கில் கொடுத்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அதனால் ரொம்பவே பியூரான ஆயில், நம்ம பயப்படவே தேவையில்லை. கடைசியாக 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான டைம், அதனால் நான் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஸ்மெல்லும் வந்துட்டு வந்துச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஓவர் நைட் விட்டுடலாம். நல்லா வந்துட்டு ஊறி கலர் மாதிரி வரும். டைரெக்டாக மொத்த ஹர்ப்ஸையும் பச்சையாகவே அரைச்சி ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக்காக மாறிடும், நல்லா திக்காகவும் ஆகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயை வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியாது. 1 லிட்டர் ஆயிலில் ஒரு 200-300 ml வந்துட்டு இந்த காய்ச்சின எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்துட்டு மார்னிங் இதை வடிகட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இனி நைட்டு பார்த்தீங்கன்னா பால்கோவா வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை வந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொய்யாக்கா ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு இன்னைக்கு டின்னரை வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி என்னமோ எனக்கு ரொம்ப ஹெவியான மாதிரி ஒரு ஃபீல், அதனால் சோம்பு சீரகம் ஓமம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணி நான் இதை வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுட்டேன். இது கார்த்திக் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான் தான் ஆரம்பிச்சிருக்கேன். பெருசாக டேஸ்ட் எதுவும் தெரியல, ஆனால் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டு ஹெவியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. போக போக பழகிடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இட்லியும் கத்திரிக்காய் கடைஞ்சலும் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். இட்லி மாவு நல்லா பொழிச்சு சூப்பராக வந்துட்டு இட்லி பொங்கி வந்துருந்தது. நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு, சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு. கூடவே புளிப்பாக இந்த கத்திரிக்காய் கடைஞ்சல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சு நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம், அதை வந்துட்டு பாதியிலே நான் விட்டுட்டேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சடனாக வந்துட்டு நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்டான டயட்ஸை நான் வந்துட்டு ட்ரை பண்ணது. ஸோ இதுதான் வந்துட்டு காரணம். நான் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்காம நம்மளோட லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக மாற்றிக்கணும்னு நினச்சி நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணணுன்ற எண்ணத்தோட ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில சேஞ்சஸ்லாம் என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து கொண்டு வந்திருக்கேன். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறேன். சீக்கிரமாகவே ஒரு சூப்பரான அப்டேட்டட் லைஃப் ஸ்டைல் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. காய்ச்சின எண்ணெய் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கும்போதே தெரியும் நல்லா கலர் சூப்பராக வந்துட்டு பிளாக்காக மாறி இருந்துச்சு. அன்றைக்கி கொஞ்சம் பேங்க்குக்கு போக வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பேங்க்குக்கெலாம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நான் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் வந்து முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம். வெளியே போனால் நம்ம நினைக்கிற டைமை விட கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், அதனால் முன்னாடியே செஞ்சு வச்சிடலான்ட்டுன்னு கிளம்பும்போதே வந்துட்டு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு வச்சுட்டு கிளம்பிட்டோம். பேங்க்குக்கு போயிட்டு வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அன்னைக்கிடையே அந்த மாதிரி தான் வந்துட்டு போச்சு.
இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.